ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த படம் த்ரீ கிங்ஸ். இந்த த்ரீ கிங்ஸ் மூவி வந்து டேவிட் ஆர்வுசல் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் நடித்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐஸ்கியூப் நடிச்சிருக்காரு. அப்புறம் மூணு ஹீரோ பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டோரி என்னென்னா 1991 நடந்த ஈராக் குவைத் வார். இதில் பார்த்தீங்கன்னா ஈராக் ஆர்மி வந்து குவைத்துக்கிட்ட வந்து நிறைய கொள்ளடிச்சு போயிருப்பாங்க. குவைத்தோட கோல்ட்ஸு, டைமண்ட்ஸ் அண்டு எலக்ட்ரானிக் கூட்ஸ்லாம் கொள்ளடிச்சு போயிருப்பாங்க. இந்த அதை பற்றின படம் தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இதான் ஈராக் கிட்டேருந்து அந்த குவைத் கிட்டேருந்து அடிச்சுட்டு போன கோல்டை வந்து ஈராக் வந்து இதான் யூஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து ஈராக் கிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த மக்கள்கிட்ட ஒப்படைச்சி அதை திருப்பி குவைத்தில் சேர்க்கணும்னு இது பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல்ஜர் வந்து இந்த வேன் எடுத்துகிட்டு வர இந்த கோல்ஸ் எடுத்துகிட்டு போகுது. இது வந்து சதாம் ஹுசைன் வந்து கொள்ளடிச்சிட்டு போன இது இது அந்த டைமில் 1991 குவைத்தில் வந்து கொள்ளடிச்சிட்டு போன சதாம் ஹுசைனோட ஆர்மி. இங்கே வந்து இப்போ சல்யூட் அடிக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சதாம் ஹுசைனோட சோல்ஜர். இவர் இவருன்னு சொல்கிற இந்த நீ கோல்டெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, சொந்தம் சதாமுக்கு சொந்தம், நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, இதெல்லாம் சதாமோட சொந்தம், இது வந்து குவைத் வந்து இப்போது ஈராக் ஆக்கிரமிச்சிருப்பாங்க, நீங்கள் கோல்டெலாம் எடுக்க முடியாதுண்ணா, அதுமாரி நாங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும். இது வந்து யூஎஸ் இமிக்ரேஷன் பாலிசி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஐநாவோட இது இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து எங்களையும் கூப்பிட்டு போங்க, எங்களையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஈராக் அருமி இந்த இதில் வந்து கன் ஷூட் பண்ணிடுறாரு அந்த ஈராக் சோல்ஜர். அந்த லேடியும் இறந்துடுறாங்க, அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட குழந்தைங்களும் வந்து எங்களையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. படை ஹெல்ப் மெடிக்கல் ஹெல்ப்லாம் வேணும்ன்ட்டு இந்த கிளர்ச்சிப்படை ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த கிளர்ச்சிப்படை ஆஃபீஸர் நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேண்டிய ஹெல்ப் எல்லாமே பண்ணித்தரேன், கார் கொடுக்குறேன், உங்களுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு பார்டர் வரைக்கும் கொண்டு போய் விடுறது, கார்லாம் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன். இந்த சோல்ஜர்ஸ்கிட்டையும் இவங்க கட்டி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ வந்து உள்ளே போய் வந்து பேசுகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கார் கேரேஜஸ்ஸாக இருக்குது, எல்லாம் சூப்பர் சூப்பர் கார்ஸ், எல்லாம் பென்ட்லி, பென்ஸு, பிஎம்டபிள்யூ, எல்லாம் காஸ்ட்லி கார்ஸு. இங்கே பாருங்க, இது வந்து ஃபுல்லாக காஸ்ட்லி கார்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, உங்களுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் எங்களுக்கு பதில் உதவி செய்ய போகிறீங்கன்ட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் எங்களை கொண்டு போய் போடுற வரைக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஈராக் கண்ட்ரோல் வந்தோன்னு நீங்கள் தான் வந்து பிரசிடெண்ட் ஆவீங்க, உங்களுக்கு தான் அந்த இது. இந்த உங்களுக்கு வந்து சதா முஸ்லீம் நீங்கள் எதாவது நீங்கள் போராடுறீங்க, அதனால் வந்து வந்து ஜார்ஜ் புஷ்லேருந்து எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், உங்களுக்கு எல்லாேருக்கும் ஹெல்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனோன்னு உங்களுக்கு மணி அமைச்சி வரும், உங்களுக்கு வேண்டிய ஆயுதம் உதவி, மிலிட்ரி ஹெல்ப்லாம் பண்ணுறோம், நீங்கள் நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் ஆவீங்க, உங்கள் கண்ட்ரோல்லேருந்து ஈராக் வரும், சதாம் ஹுசைன் நம்ம வெளியே அமைச்சு உங்கள் கண்ட்ரோலில் ஈராக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. சரி, அவரும் அதை பார்த்து செஞ்சுட்டு அவர் கார்லாம் கொடுத்து பார்டர் வரையும் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த சோல்ஜர்ஸ் அந்த கூட வந்து இந்த ஈராக் பீப்புள் குவைத் பீப்புள்ஸும் பார்டருக்கு வந்து போய் அப்படியே ஈரானுக்குள்ளே போயிடுற மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்களுக்கு காரில் கொண்டு போகிறாங்க, எல்லாரையும் கொண்டு போகும்போது வந்து கொஞ்சம் இதாக அந்த பார்டர் வரைக்கும் இவங்க எப்படியோ போயிடுறாங்க. பார்டர் வரைக்கும் அப்படியே போய் கொண்டு போயிடுறாங்க. பார்டர் வரைக்கும் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் பார்டருக்கு போயிட்டாங்க, பக்கத்தில் நாட்டான ஈரான் பார்டருக்கு தங்கத்தோடு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஆர்மியை வந்து சோல்ஜர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக இவங்களை வந்து அட்டாக் பண்ண வராங்க. இவங்களை வந்து மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மக்கள் கிட்ட தங்கத்தையும் போடுவாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸுலையும் அந்த பையிலையும் தங்கத்தை வச்சு மறைச்சி கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அந்த ஈரான் பார்டர் ஈரானுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்களை மூணு பேரையும் வந்து அந்த மூணு சோல்ஜர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி வேலையை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து எப்படியோ வந்து அவங்க ஈரானுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அவங்க கை காட்டுறாங்க. இவங்களும் வந்து
பாய் சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த படம் வந்து உண்மையான ஸ்டோரி, உண்மையான சம்பவத்தின் கடந்து எடுக்கப்பட்ட படம். இது உண்மையான ஸ்டோரி, உண்மையான சம்பவம் நடந்தது. 1991 நடந்த குவைத்து ஈராக் வர உண்மை நடந்தது. குவைத் வந்து சதாம் ஹுசேன் எப்படி அடிச்சார் இது பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் வீடியோலாம் பார்க்கணும் நம்ம சேனலில் சென்னை தமிழ் சப்ஸ்கிரைப்